ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். நம்ம கீதாஸ் கிச்சனுக்கு நீங்கள் புதுசா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, எக் கொத்து சப்பாத்தி பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அரை கப் சால்னா, சப்பாத்தி ரெண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, ரெண்டு முட்டை, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், பெப்பர். ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கலாம். இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தக்காளியே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. இதில் வெஜ் ஆர் நான்வெஜ் குருமா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சால்னா எடுத்திருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம இதில் சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் சப்பாத்தி மட்டும் இல்லை, நீங்கள் பரோட்டா கூட இதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லாயிருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷத்துக்கு பக்கத்துலேருந்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இதில் நாம் இப்போ 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. சூப்பரான ஏக் கொத்து சப்பாத்தி தயார். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருக்கா, அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.